நிகழ்ச்சியை காண்பதற்காக ரொம்ப நேரம் காத்திருந்த எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. இந்த படம் வந்து முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ரொம்ப நேரம் எல்லாமே வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு. பைஜா மேடம் ஃபஸ்ட் படம் உங்களுக்கு, அதே மாதிரி இயக்குனர் ராஜசேகர் அவருக்கும் ஃபஸ்ட் படம், ஹீரோக்கு ஃபஸ்ட் படம், இந்த மாதிரி நிறைய பேருக்கான ஒரு முதல் படமாக அந்த படம் இருக்குது. ரொம்ப நல்ல டீம் இந்த டீம், எல்லாருமே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக. இப்போ என்ன வந்து ரொம்ப ஷார்ட் டைம் மூவி தான், ரொம்ப ப்ராசஸாக ரொம்ப நாள் எடுக்கலை, ரொம்ப குயிக்காக முடித்த படம் தான். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல பேரையும் பெற்றுத்தரும். அதே மாதிரி ஹீரோ சச்சின் நல்ல ஒரு அழகான ஹீரோ, தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை பெறுவார். இயக்குனர் எப்போயுமே வந்து இயக்குனரை மறந்து கடைசியாக தான் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஒரு நிகழ்ச்சி தொகுப்பில் வந்து அதை ஆர்டர்களுக்கு கரெக்டாக பண்ணுங்கள், இயக்குனர் தான் ஃபஸ்ட்டு, அதை தவற விட்டுறாதீங்க. ரொம்ப வருத்தமான நிகழ்ச்சி, அவரை கடைசியாக மடையாதீங்க, எழுதி கொடுத்தவங்க வந்து கரெக்டாக பண்ணுங்க எப்போயுமே. அதேமாதிரி ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஓப்பனிங்கே வந்து காத்திருப்பு கூட்டம்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அந்த நிகழ்ச்சியை அந்த இயக்குனருக்கு வந்து பயங்கர பெயினாக இருக்கும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் மொதல் எடுத்தோடனே காத்திருப்பு கூட்டம் தவறு பண்ணுறீங்க, தப்பாத்துக்கிறேன் ரம்யா. அது தெளிவாக வந்து இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன யார் யார் அப்படின்ட்டு தெளிவாக பேப்பர் கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் அதை படிச்சுட்டாவது பேசுங்க. நிறைய நிகழ்ச்சியில் நடக்குது, அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா அந்த இயக்குனர் பற்றி எனக்கு தெரியும், படத்தை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷமாக ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருந்தார். எப்போ 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 எப்போன்னு. ஸோ முதல் நிகழ்ச்சி இது, கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றி பெறுவார். நல்ல இயக்குனர், ரொம்ப ஒரு இனிமையான மனிதன், கடுமையான உழைப்பாளி. அதே மாதிரி இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவாளர் பற்றி பேசி ஆகணும், தம்பி சுகுமார் ஷூட்டிங்கில் இருக்கார் ஹைதராபாட்டில், சார் பற்றி நான் பேசிக்கிறேன். அவர் சார்பாக ஒரு சின்ன படம்ன்ற ஃபீலாக இருக்காது அந்த படம். சின்ன படம் மீன்ஸ் பட்ஜெட் வைஸ் சொல்ல வரல, ஒரு பெரிய நடிகர்கள்லாம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்க படமாக இருக்கார். ஒரு ஜிஎஸ்ஆர் ஃபோட்டோவுக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக, அந்த குவாலிட்டி ஆஃப் ரிசல்ட்டு அண்டு ஃப்ரேமிங் ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு. ட்ரெய்லர் அண்டு சாங்ஸ், அதுக்கு வந்து கேமராமேனோட பங்கு பெருசு. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் இளையராஜா சார், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, பெரிய ஆர்ட் டைரக்டர். அதே மாதிரி சான் டோலன், ஐ திங்க் இந்த படம் வந்து ஜோக்கர்க்கெலாம் முன்னாடி கம்போஸ் பண்ண மியூசிக் நினைக்கிறது, நல்லா அருமையாக இருக்குது சாங்ஸு. கண்டிப்பாக அந்த படம் வந்து இந்த டீமில் இருக்க மொத்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நல்ல ஒரு பேர் வாங்கி தரும். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்று தயாரிப்பாளர் தொடர்ந்து படம் பண்ணவும், இயக்குனர் பெரிய ஹீரோவாகவும், இயக்குனர் பல வெற்றி படங்களை கொடுத்து பல மேடைகள் சந்தித்து தமிழ் சினிமாவில் ஒரு நிலையிடம் பிடிக்க நல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ.